இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொது உடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகமான காலம் என்பதை எதை பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து அச்சய இலக்கண பத்ததி உயர்நிலை மென்பொருள் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 12 பாவங்களில் நான் மாற வேண்டியது எது, நான் வந்து மாற்ற முடியாது எது அப்படின்னு வந்து அதிலேயே வந்து குறிக்கப்பட்டிருக்கும். சில இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த 11 பாவகம் 8 பாவகத்தோடு தொடர்பு பெறும்போது எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதோட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பாக்கியம் அப்படிங்கிறது 9 பாவம். எப்பயுமே 9 பாவம் பலப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே கிடைக்கும். அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா 11 பாவகத்துக்கு 11 பாவகம் அது வந்து எதிர்பாராத திடீர் யோகம். 9 11 ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜாதகர் சேர்ந்துருக்கு. அது ஏஎல்பி லக்கணம், இப்போ உதாரணமாக தனுசு லக்கணம். அது 11 அதிபதி யார் அப்படின்றா பலமாக வந்து சுக்கர பகவான். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 பாவகம் சூரியன். சூரியன் சுக்கரன் நல்லா இடத்துல, உதாரணமாக 7 இருந்துச்சுன்னா மனைவி மூலமாக, நண்பர்கள் மூலமாக, கூட்டத்தொழில் மூலமாக, கம்யூனிகேஷன். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு கம்பெனியில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களோ தொடர்ந்து ஒரு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைக்கும். எதிர்பாராத அவருக்கு நட்புகள் மூலமாக யோகத்தை கொடுக்கும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. 9 11 ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து மிக யோகமான அமைப்புங்க. அதெல்லாம் திடீர் யோகங்கள். இந்த 8 வீடு என்பது எப்பயாச்சும் தான் ஒரு அதிர்ஷ்டம். ஒரு இடம் வாங்குவார், அதுக்கு பக்கத்தில் ஒரு பைபாஸ் ரோடு போகும், அந்த ஒருமான இடத்த வந்து வித்துட்டார் அப்படின்னா அந்த ஒரு தடவை தான் அதிர்ஷ்டம். ஆனால் இதே கம்யூனிகேஷனில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கார் அப்படின்னா வருஷம் முழுக்கவே ஒவ்வொரு மாதமும் இவருக்கு வந்து இன்கம் இருக்கும். எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும். திடீர் வர்றது, ஒரு தடவை வர்றது 8 பாவகம், தொடர்ச்சியாக வர்றது 9 11 யோகத்தை கொடுக்குமா, யோகத்தை கொடுக்கும். அதில் 2 ஆதிபத்தியங்கள் வாங்கக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக அதை வந்து நம்ம பார்த்து பலன் சொல்லணும். இப்போ வந்து சூரியன் சந்திரன் அப்படிங்கிறத விட்டு நான் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடலாம். அதுவே 2 ஆதிபத்தியங்களாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இது அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் படித்த நண்பர்கள் இருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இதை பற்றின விஷயங்களை கேளுங்க. ஏன் அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரியே பலன் சொல்லணும். இப்போ இந்த காலகட்டம், இப்போ ஒருத்தர் வந்து வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்னா 4 பாவம். இப்போ 4 பாவக அதிபதி 4 எத்தனையில் இருக்கார், 6 8 10 12 இருந்தால் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது, நட்சத்திர அதிபதி இருந்தால் கொடுக்காது அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த பரிகாரம் பண்ணிட்டேன், நான் இந்த பரிகாரம் பண்ணேன், நான் இவ்வளோ விஷயம் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், அவ்வளோ செலவு பண்ணிட்டேன், நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து காலையில் 6:10 எனக்கு பஸ் வரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் 5:30 போய் நின்றுக்கிட்டு நான் கடவுளை வேண்டுறேன், எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஒரு பஸ்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டால் இயற்கை என்ன பண்ணும், அந்த முருகன் என்ன பண்ணுவார், அந்த 6:10 அந்த பஸ் வருவார். 6:10 முன்னாடி நான் அப்போ அந்த ரோட்டில் உழுந்து வண்டி போட்டு சாமி கும்பிட்டா என்னுடைய நிலை, எனக்கு வந்து 6:10 தான் இவருடைய வாகனம் வர வேண்டும் என எழுதப்பட்டது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், 6:10 பஸ் வரும்னா பொறுமையாக இருக்கணும். இல்லை 6:00 எழுந்திரிச்சு போய் 10 அந்த இடத்துக்கு போனோம்னா 6:10 அங்கே வந்து நமக்காக வண்டி நிற்கும். இதுதான் வாழ்க்கை முறை. இல்லைங்க 6:10 வர முடியாதுங்க, நான் வந்து 6:15 தான் வருவேன் சொல்லிட்டு நான் போனால் அது அந்த பஸ் போனதும் பிறகு போயிடனா மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த ஒரு வாகனம் வரும் அப்படிங்கிறது தான் இயற்கை. இது வந்து நம்ம பலமாக புரிஞ்சுக்கணுங்க. நம்ம 6:05 போய் நின்றுட்டு நம்ம வந்து பலமாக அதை வந்து பண்ணோம் அப்படின்னா, ஏங்க நான் தான் 6:10 தானே பஸ் வரும்னு நான் சொன்னேன், அப்புறம் ஏன் 5:00 வந்தீங்க, இதான கடவுளோட கேள்வியாக இருக்கும். ஒருத்தரோட வாழ்க்கையில் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு எப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஜோதிடம் வந்து கலை வந்து கிடைக்காதுங்க. ஜோதிடத்தை நீங்கள் பலமாக போடுங்க, உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்குங்க. ஜோதிடம் தாங்க உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். நீங்கள் எந்த துறையாக வேணால் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ மென்பொருளாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நீங்கள் படிங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக வரணும். ஏன்னா இந்த ஜோதிடங்கிறது கடவுள் வந்து நேராக நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுங்க, மற்ற யாருக்குமே பண்ண மாட்டார். அந்த ஜோதிடத்துக்கு மட்டும் ஜோதிடர்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க கடவுள். நீங்கள் என்ன துறையாக வேணாலும் இருங்க, நீங்கள் என்ன துறையாக வேணாலும் வேலையை பாருங்கள், படிங்க, கற்றுங்க, நிறைய விஷயத்த ஆய்வு பண்ணி பாருங்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நீங்கள் போகக்கூடிய பாதையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்களா, இல்லை வந்து வழி கேட்டு கேட்டு போவீங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பாதையை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்.
கேட்டு கேட்டு போகிறதுன்னா எவ்வளோ தான் எப்படி எத்தனை டைம் தான் ஒரு மனிதரை கேட்க முடியும்? கண்டிப்பாக வந்து அச்சேலக்கண பத்தி ஜோதிட முறை படிங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் எந்த ஜோதிட முறை படித்தாலும் நீங்களுடைய ஜோதிடம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து புரிதலுக்கு உண்டாக்கும், உங்களோட வாழ்க்கை வளமாக்கும் ஜோதிடம் தான். ஜோதிடத்தை அந்தளவு நேசிங்க, கிரகங்கள் நேசிங்க, இந்த கிரகங்களும் இந்த நம்மளுடைய ஆன்மீக பயணம் வந்து வாழ்க்கையை மாற்றுங்க. இன்றைக்கி வந்து நடராஜன் அப்படிங்கிறவர் வந்து மயிலாடுதுறையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இடம் சார்ந்த கேள்வி, இடம் விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்போ விற்கும் அப்படின்னா இவருடைய ஏஎல்பி இலக்கணம் கடக இலக்கணம், இந்த கடக இலக்கணம் அவருடைய ஜென்ம இலக்கண கும்பம் ஆறாம் வீட்டிலேருந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏஎல்பி ஏஎல்பி வந்து கடகத்திலே நாலாம் வீடு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பலமாக இயக்குறாரு. துலாம் இலக்கணம், துலாம் இலக்கணத்தை அதிபதி சுக்கரன் வந்து துலாமுக்கு ஐந்தாம் வீட்லேயும் ஏஎல்பி அட்டமத்தில் இருக்கிறதொட்டு இருக்கு விலையை கூட குறைச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறதொட்டு இந்தத்துக்கு இடம் வந்து தேவையில்லாமல் பிரச்சனையில் நிற்கிது. 2022 இந்த லக்கணம் வந்து ஆயுள் நட்சத்திரம் நாலாம் பாதம் முடியுது. அதை விட்டு ஆட்டோமேட்டிக்காக 2022 ஜூன் மாதத்தின் பிறகு இவருக்கு எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்கும். லக்கணம் சிம்ம லக்கணம், நாலாம் அதிபதி விருச்சகம், விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய், சிம்ம லக்கணத்திற்கு அட்டமத்தில் செவ்வாய் இருப்பது பிரச்சனைகளை கொடுக்குமா? பிரச்சனை கொடுக்கும். ஆனால் எட்டாம் வீட்டிலேருந்து இந்த செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்னி வீட்டை செவ்வாய் பார்வையில் இருக்கிறதொட்டு வருமானத்தை கொடுக்கும். அதை விட்டு கண்டிப்பாக இப்பயும் வாய்ப்பு உண்டு. விசாக நட்சத்திரம் நாலாம் வீட்டை இயக்கும். விசாக நட்சத்திரத்தை அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு 11 குரு யோகத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். நாலாம் வீட்டை வந்து அதாவது இடத்தை வந்து முழுமையாக விற்கக்கூடாது, அதில் வந்து ஒரு பகுதியை மட்டும் வித்துட்டு ஒரு பகுதியை வச்சுருந்தால் இந்த ஜாதகருக்கு ஒரு யோகம் உண்டு. 2022 ஜூனுக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சார், நாலாம் வீட்டுக்கு அட்டமத்தில் குரு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு அது 11 இருக்கிறதொட்டு கண்டிப்பாக அந்த செவ்வாயும் அந்த குருவும் பார்வையில் இருக்கிறதொட்டு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் இவருக்கு உண்டு, யோகம் உண்டு. கண்டிப்பாக 2022 ஜூன் மாதம் 10ஆம் தேதி பிறகு இவருடைய இடம் விற்கும். அந்த இடத்தின் மூலமாக யோகம் உண்டு. பாதி வித்துட்டு பாதி வச்சுருந்தா இன்னும் பெரும் யோகம் உண்டு. முழுமையாக விற்கக்கூடாது. ஏன் என்ன, எட்டாமத்தில் கூடிய செவ்வாய் விற்கக்கூடாது, அதில் நிறைய வந்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விற்றதும் பிறகு ரேட்டு கூட கேட்பாங்க. அதை விட்டு ஒரு பகுதியை விற்றுட்டு ஒரு பகுதியை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம வந்து பதிப்பலாம். எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அருளால் வந்து இவருடைய இடம் வந்து கூடி விரைவில் விற்கணும் அப்படின்னு நம்ம. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு யோகம் உண்டு. இவருக்கு 2022 டு 2032 வரையுமே இவருக்கு ஒரு யோகம் உண்டு. நடராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையுது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நல்ல யோகமான காலம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஒரு ஏன் அப்படின்னா ஒரு மீன் வந்து சாரி ஒரு கொக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மீனுக்காக காத்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோ நேரம் நிற்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் வர்ற வரைக்கும் அந்த கொக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கும். அந்த மீன் அப்படியே தொல்லி கொதிக்கி அப்படியே அவருடைய அந்த வாயால் அந்த மூக்கால் அப்படியே என்ன பண்ணணும், லாவி பிடிக்கும். அதுதாங்க வாழ்க்கை. நம்மளுடைய நேரம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்ம வந்து ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவ்வளோ தான் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு மண்ணில் பிறந்தாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் அப்படிம்பாங்க. அதுமாரி தான் நம்ம எவ்வளோ தான் ஆசைப்பட்டாலும் நமக்கு ஒட்டுறது தான் ஒட்டும். அதை விட்டு இப்போ அவசரப்பட்டு நான் அதை பண்ண இதை பண்ண பரிகாரம் பண்ண அதை விற்கலை இது விற்கலன்னு சொல்லாமல் சரி ஓகே வரட்டும், நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, நம்மளுடைய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லாமும் வந்து உடனே வித்திட முடியாதுல்ல. இவருக்கு யோகமான அமைப்பு உண்டு. மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.